சார், திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் காலமாகி இருக்கிறார். உங்களுடைய நினைவுகளை நீங்க பகிர்ந்துக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும் சட்டப்பேரவைக்காரருமான சகோதரர் ஏ அன்பழகன் அவர்கள் கொடிய கொரோனாவிற்கு பலியான இந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. கொரோனா பாதிப்பால் மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் அரிசி மற்றும் காய்கறி உணவுப் பொருள்களை தினசரி வழங்கி வந்ததை தொலைக்காட்சியின் வாயிலாக கலைஞர் தொலைக்காட்சி வாயிலாக தொடர்ந்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் திரு ஸ்டாலின் அவர்களிடம் நலம் குறித்து பல முறை நான் விசாரித்த பொழுது முன்னேறி வருகிறார், ஒன்பது காட்டிலும் பரவாயில்லை, நன்றாக இருக்கிறார், மருத்துவர்கள் நம்பிக்கையோடு தெரிவிக்கிறார்கள், நலம் பெற்று வந்து நம்மோடு பணியாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு செய்திகளை தெரிவித்தார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை இன்றைக்கு பொய்யாகி அதுவும் அவருடைய இன்றைக்கு பிறந்த நாள், அவர்கள் பிறந்த இந்த நாளிலேயே அவர் கொரோனா பற்றி சென்றிருக்கிறது. மிகுந்த துயரமான செய்தி. மிகவும் சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடிய பல்வேறு பொது நிகழ்ச்சிகள், குறிப்பாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நடைபெறக்கூடிய பல்வேறு இயக்கங்களில் அவரோடு சேர்ந்து பங்கு பெறுகிற அரிய வாய்ப்பை பெற்றார் என்கிற முறையில் மிகச் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர். ஏற்க வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்பாடு செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நல்ல சகோதரரை இழந்திருப்பது மிகவும் துயரமாகும். அவரது பிரிவால் மிகுந்த துறைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் பிரிவால் வாடுகிற குடும்பத்தாருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன்.